ஸ்போதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கிறோம்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் வெயில் தான் மக்களே. அதிகமாக வர மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிரிவலம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப இதில் இருக்கிற அந்த கூட்டத்தை விட ரொம்ப ஒரு மடங்கு மட்டும்தான் 1% மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற கூட்டம் வந்து ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணவுடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கிழக்க மேற்க கிழக்க வாக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஈஸ்ட் சைடு வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு அட்டனன்ஸ் வரும். ஸோ இங்கே இருக்கிற இந்திரலிங்கம் செம்ம கூட்டம். சில பேர் உள்ளே போக முடியாதவங்க வந்து வெளியில் நின்று சாமி கும்பிட்டு போகிறாங்க. நம்ம கொஞ்சம் உள்ளே போயிட்டு வருவோம். ஒவ்வொன்றுக்கு ரெண்டு ஒரே லிங்கம் வந்து ரெண்டு பேர் ரெண்டு இதுக்கு ரெண்டு ராசிக்கு வரும். கன்னிக்கு வரும், வெற்றிக்கு வரும். முதல் லிங்கமாக வந்து இந்திரலிங்கமாக கருதப்படுகிறது. முதல் வந்து முதல்ல வந்து இந்திரலிங்கம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து கும்பிடணும். கூட்டத்தை பார்த்தீங்களா மக்களே? முதல் லிங்கம் வந்து தரிசனம் முடிஞ்சுது. கொஞ்சம் கூட்டம் அதிகம்தான். அது வந்து 24 hours வந்து நம்ம கிரிவலம் வந்து இருக்குது. பௌர்ணமி வந்து இந்த வாட்டி 24 hours இருக்குது. இப்போ அதனாலும் நான் இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் அக்கா இன்றைக்கி வந்து புதன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. அப்புறம் புதன்கிழமை காலையில் வரைக்கும் அதிகாலை 6 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ முதல் லிங்கமாக இந்திரலிங்கத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அக்னி லிங்கம். வந்து அடுத்த லிங்கமாக வந்து அக்னிலிங்கம். நம்ம அந்த அக்னிலிங்கம் பக்கத்தில் வந்தாச்சு. அடுத்ததாக மக்களே வந்து எம்மலிங்கம்.
மூணாவது லிங்கம் வந்து யமலிங்கம். அது வந்து கோ ராஜகோபுரத்துலேருந்து 3.25 கிலோமீட்டரில் இருக்குது. சொன்ன பக்கத்தில் வந்தாச்சு. சரியான கூட்டம்லாம் நல்ல மக்களே. இப்போ மூணாவது லிங்கமாக வந்து நம்ம யமலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. 3.25 கிலோமீட்டரு, மணி இப்போவே 1 கரெக்டாக 1:00. இன்னும் பேலன்ஸ் வந்து 5 லிங்கம் இருக்குது. அடுத்தடுத்த லிங்கத்தை வந்து பார்ப்போம். அடுத்த லிங்கமானது நிருதி லிங்கம், 4வது லிங்கம் நிருதி லிங்கம். ஒரு பயங்கரமான கூட்டமாக தான் இருக்கு இன்னைக்கு. அதுக்குள்ள நம்ம 4வது லிங்கம் வந்துட்டோம். டைம் இஸ் 1:15. ஆ நல்லா இருக்கு. பம்பிங் வேற லெவலில், கிஜுக் கிஜுக் கிஜுக்னு அடிக்கும். பூஸ்ட் பவர் பூஸ்ட் ஆகுது. எல்லா இடத்துலையும் கூட்டம் தான் மக்களே. உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. நிருதி லிங்கம், நிருதி லிங்கம், நிருதின்னா வந்து பூமியை குறிக்குமா, அதாவது பூமியை குறிக்கிற சொல் வந்து நிருதி அப்படின்ற ஒரு பேர். தமிழ் பண்டைய மொழி பேர் வந்து நிருதி அப்படின்ற ஒரு பேர். ஸோ அதனால் இதை வந்து பூமிக்குண்ட லிங்கம், பஞ்சலிங்கத்தில் பூமி லிங்கம் சொல்லிட்டு, அது இந்திரனும் யமனும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க. ஆமாம், 3 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க. இந்திரன், யமன், அப்புறம் வந்து பஞ்சபூத லிங்கமும் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யமலிங், நம்ம வந்து அக்னிலிங்கத்தை பார்த்தோம், அப்புறம் வந்து பூமி லிங்கத்தை பார்த்துருக்கோம். அப்படியே ஒவ்வொரு லிங்கமாக வந்து வரும். அப்போ வந்து அடுத்த லிங்கமும் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வரும், பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ், 4.5 கிலோமீட்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போவே என்னோடய வாட்சில் வந்து ஸ்டெப்ஸு கணக்கு எவ்வளோ காட்டுதுன்னா 11,600 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். அதாவது 11,600 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. எண்டிங்கில் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் பவரை நம்ம பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏ மான் இருக்கு மக்களே, எங்கே பாருங்க மான், வனப்பகுதியில் ஐயா மான். 1, 2, 3, 4 மான் இருக்கு ஐயா. மான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் மான் இருக்குது, மொத்தம் 4 மான் இருக்குது. சம்டைம்ஸ் இது அபூர்வம், பார்க்குறது வந்து கொஞ்சம் அதிசயம்தான், ரொம்ப ரேராக தான் வந்து நிற்கும். இங்கே குரங்கு நிறைய இருக்குது. இங்கே வந்து மான் மட்டும் இல்லை, கரடி கூட இருக்கும். நம்மளுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கரடியும் பார்க்கலாம். நல்ல பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பேக்கேஜ்லேயே. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியன் அப்படிங்கிறதுனால இப்போ நல்லா வந்து கோல்டஸ்ட்டு சப்ஸ்டன்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. கிளைமேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. 4வது லிங்கத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது வந்து 11:45 ராஜகோபுரத்தில் வந்து 11:45 இருந்தேன். இப்போ வந்து மணி வந்து 1:30. ஒரு 4 கிலோமீட்டரில் 1.5 மணி நேரத்தில் காட்டுறேன். 1:45 2:30, 2:15
அநேகல் மணி நேரம் வந்து 4 லிங்கத்தை வந்து நான் 1.5 மணி நேரம் வந்து கடந்திருக்கேன். மற்றவங்க வந்து எவ்வளோ நேரத்தில் கிடைக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓகே மக்களே, நெக்ஸ்ட் லிங்கம் வரும்போது பார்க்குறேன். மக்களே, நம்ம வந்து இந்த கைலாச நாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கைலாசால வந்து ராஜகோபுரத்தில் இருந்து இந்த கைலாசம் அந்த இதில் வந்து இங்கே நித்யானந்தோடைய அந்த ஆசிரமம் வந்து இங்கே இருக்குது. அரவுண்டு 6 கிலோமீட்டர்லாம் இருக்குது இங்கே. அப்படி வந்துட்டான். சிலையெல்லாம் வச்சுருக்காங்களே சாருக்கு. ஓ, நான் வந்து பிரசாதம் அப்புறம் அன்னதானம் எல்லாமே கொடுக்குறாங்க. பரவாயில்ல. கைலாசா நித்யானந்தின் அன்னாலயா. அரவுண்டு 6 கிலோமீட்டரில் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் வைராக்கியமாக நடந்துகிட்ருக்கோம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் லிங்கம் வந்து வர்ணலிங்கம். வாட்டர் லிங்கம் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆந்திரம் யூடியூப் என்ன சேனல் பொதிகை ரைடு ரைடு பொதிகை பொதிகை ரைடு பொதிகை ரைடு. கடைசியாக நம்ம வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். அது இப்போ வர்ணலிங்கம் வந்திருக்கு. லைட்டாக டயர்டாயிருச்சு. ஏன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக நடந்திருக்கேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. மணி இப்போ 2:55 ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து வாயு லிங்கம் வந்திருக்கிறோம். இன்னும் வந்து 5.5 கிலோமீட்டர் இருக்குது. ஓ மை காட். இன்னும் வந்து இன்னும் 5.5 கிலோமீட்டர் நம்ம போகணும். மொத்தம் நம்ம 7.5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதுதான் என்ட்ரியா. ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு வெற்றிகரமாக. இன்னும் 5.5 கிலோமீட்டருக்கு 15 நிமிஷம் வச்சுருந்தோம். 1 மணி நேரம் ஆயிருமே, 1.5 மணி நேரம் ஆயிருமே. இதுக்காக கோயிலுக்கு உள்ளே வேற போய் சாமி கும்பிட்டு வரணுமா? கண்ணு பூசுற அளவுக்கு வெயில் அடிக்கும். ரொம்ப வெயில் இருக்குது. ஏன் மூஞ்சி தெரியுதான்னு தெரியல. நடந்து நடந்தால் ஒரு வந்த இடமே தெரியல. குபேரலிங்கம் வந்தாச்சு. நம்ம குபேரலிங்கம் வந்தாச்சு. ஒரு வேகத்தில் நடந்துகிட்டு இருந்தனா ஒரு திங்கிங்கில் வேற நடந்துகிட்டு இருந்தேன். அதில் வந்த இடம் தெரியாமல் அப்படியே ஆமாம் நம்ம குபேரலிங்கம் வந்துருச்சுல அப்படின்னு கவனிக்கிறேன். ஒரே கூத்தாக தான் இருக்கும். அடுத்தலாம் வந்து நம்ம எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே பவர் பூஸ்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து உடம்புல எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நான் சொல்கிற பவர் வேற, எனர்ஜிங்கிறது வேற. பவர் வேற, எனர்ஜி வேற. ஸோ அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நம்மளுக்கு பாடியில் இருக்கிற எனர்ஜி வந்து கொஞ்சம் லோ லெவலில் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை.
11 முக்காலுக்கு அங்கே ஆரம்பித்தோம்னா எக்ஸாக்டாக சொல்லணும் மணி இப்போ வந்து 3:30. ஓ மை காட், மணி 3:30 ஆயிடுச்சு. இன்னும் 4 கிலோமீட்டர் செஞ்சிடலாம். எங்கள் அப்பா ஈசன் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, 4 கிலோமீட்டருங்க, 4000 கிலோமீட்டர் கூட அப்படியே போவேன் சொல்லிட்டா. ஓகே, நம்ம அடுத்த லிங்கத்தை பார்க்க போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அஷ்ட லிங்கத்தையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக இருக்கிற போய் ஈசானிய லிங்கத்துக்கு வந்தாச்சு. ஃபுல் ரவுண்டு கரெக்டாக இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணது வந்து 4:20. செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ராஜகோபுரம் போனோம்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நந்தியோட ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ நந்தியோட நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம். வெற்றிகரமாக அஷ்டலிங்கத்தையும் ஒரு பவரோட சுற்றி வந்தாச்சு. இன்னும் 1.5 கிலோமீட்டர், டைம் இஸ் 4:25. அவ்வளோதான், முடிஞ்சு. பவர் பூஸ்ட் ஆகிட்டு, எனர்ஜி பூஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியாது, ஆல்ரெடி ஃபுல் டயர்டு ஃபுல்லாக. ஏன்னா நான் கொஞ்சம் கூட நிற்கலை, நான் கூட ஒரு ரெஸ்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் இல்லை, உட்கார்ந்துருக்கல. ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், நான் 4வது லிங்கத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஸோ அது உட்காந்ததோடு சரி தான். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல மட்டும் தான் உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு வாட்டி தான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். அப்போ வந்து கணக்கு போட்டேனாக்கா மொத்தம் 12 கிலோமீட்டரில் 6 கிலோமீட்டரில் ஒரு உட்காந்துருக்கேன். இப்போ 6 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக நடந்திருக்கேன். 6 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் ரெஸ்ட்டு, அதுக்கு மறுபடியும் இன்னொரு 6 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். செம டயர்டு, ஏற்று ஊற்றிருச்சு. நல்லா மயில்லாம் பார்த்தேன், அதை எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. மயில் பார்த்தேன், அதுக்கப்புறம் மான் பார்த்தேன், முடிஞ்சா கரடி, யானை, சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஐப்பில்லையே மான் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நேராக ராஜகோபுரத்தை போயிட்டு அட்டனன்ஸை போட்டு, ஐயா நான் சுற்றி வந்துட்டேன், என்னோடய வேண்டுதலாக நீ தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம நந்தியோட ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஓகேவா, ஃபுல் கம்ப்ளீட்டடாக நம்ம வந்து கிரிவலத்தை முடிச்சிட்டோம். எக்ஸாக்டாக மணி 4:45, கரெக்டாக 4:55. ஆக மொத்தம் 5 மணி ஆகிட்டு. எங்கள் அண்ணனும் சொன்னால் 5 மணி ஆகுண்டா அப்படின்னா சரி பார்ப்போன்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு நவ் இப்போ தான் வந்து நான் வரேன். ஏன்னா நான் கண்டினியூ ஃபுல்லாக கண்டினியூவாகவே நடந்தேன் அப்படிங்கிறதுனால திஸ் டைமு நான் வந்து ஒரு 11:30 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதை 11:30 ஸ்டார்ட் பண்ணி 12 வச்சுக்கோமே, 5 மணி நேரம், 5.5 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 14 கிலோமீட்டர் டோட்டலாக. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த அழகை வந்து இப்படி பார்க்கலாம்ல, செம்மையாக இருக்குல்ல. செம்மையா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கணும், பார்க்க வச்சுலயே எவ்வளோ அழகா இருக்கு. ராஜகோபுரம்ல இந்த அழகா பார்க்கறதுக்கு தானே, அப்படி போடு. இந்த ஆங்கிள் வச்சாதான் எங்களை கரெக்டாக இருக்கு. சூப்பரில் நம்ம வந்து இவ்வளோ நேரம் சுற்றியாச்சு, ராஜகோபுரமும் பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது.
டிசிசிட்லாம் இல்லை. அப்புறம் கண்ணி ஆகும் வீடு, எனக்கு கண்ணி ஆகும். ரொம்ப அழகாக இருக்குல்ல, நிறைய பறவைகள் சூப்பராக இருக்குது. அங்கேயே ஒரு நாலஞ்சு குரங்கு வேறு சுற்றிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் வந்து அதை வந்து வாட்ச் பண்ணது, எல்லா வீடியோவும் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரஷ்ஷான டே தான். நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது. சாமி கும்பிட்டாலும் எப்படியும் ஒரு 2 hours ஆயிரும் உள்ளே போயிட்டு. நான் நார்மலாக நான் வந்து 1 hour எடுத்துக்குவேன். இப்போ நம்ம உள்ளே போயாச்சுன்னா அது ஒரு 1 hour எடுத்துக்கும். டோட்டலாக 1 மணி 1 ஆகிடுச்சா, 7 மணிக்கு தான் நான் வெளியே வருவேன். இப்போ இப்போ நம்ம வந்து சென்னைக்கு போகணும்ல, அதனால் இப்போ வந்து அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். சாவகாசமாக வந்து சாமி கும்பிட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ மக்களை இவ்வளோ நேரம் நந்தி நந்தி நம்ம எங்கே விட்டுருக்கோம் அப்படின்னுனாக்க, நம்ம ஃப்ரெண்டு அன்எக்ஸ்பெக்டடாக G3 கௌதம் யூடியூபர். ஸோ இவங்க சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வந்தேன், இங்கே எங்கே நிப்பாட்ட சேஃபாக நிப்பாட்டலாம் அப்படின்னு கேட்டேன். ட்ரைவர் தானே ப்ரோ, நீங்கள் இங்கே சேஃபாக நிப்பாட்டிக்கோங்க, அப்போ தான் வேற எங்கேயும் நம்மளுக்கு சேஃப் இல்லை, ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, சரிங்க. ஓகே பாய், பத்திரமா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓகே ப்ரோ, சரி ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக சரி பார்த்துட்டாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே சூப்பரில். ஓகே நம்ம கிளம்பலாம், நம்ம கிளம்புற வழியே போகும். ஹலோ மக்களே, நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து 6:37 ஆயிடுச்சு. வா யா, 7 ஆமாம், 7 ஆயிடுச்சு. அதனால் நம்ம நந்தியோட கிரிவலம் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிளம்பிட்டேன். நான் ஒவ்வொரு டைம் ஓவர்லாப்ஸ் ஆகிட்டு, நம்ம சென்னைக்கு போய் ரீச் ஆகிற டைமும் ரொம்ப ஆயிரும். ஸோ அதனால் பாபா கொசு தாங்க அங்கே கொஞ்சம் ஓவராக இருக்கு. அம்மா அடி கொசு பின்னி தள்ளிருச்சு. ஐயோ முதலேருந்து இங்கே என்ன விடுறான், அதாவது ஒரு 10-15 கொசு அசால்ட்டா அந்த டைம்ல அந்த டைம்ல அடிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஏத்தோடு தலைவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காப்ல. ஓகே, நம்மளுக்கு வந்து நந்தி இப்போ வந்து 36-37 அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, வெயிட்டு வந்து அதிகமாக வந்து மைலேஜ் வந்து அடி வாங்குறான் நந்தி. இது ஒன்று ஸ்டடி பண்ணிட்டேன். யா மைலேஜ் வந்து அதிகமாக அதிகச்சு, சாரி வெயிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். எல்லாம் முடிச்சிட்டாச்சே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். எல்லாம் பெர்ஃபெக்டாக எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நாளைக்குள்ள சம்பவமும் எல்லாம் பெர்ஃபெக்டாக கரெக்டாக முடிஞ்சதுன்னா வேற லெவலில் மாசம் தட்டி விட்டு கிளம்பலாம். போதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்.